எங்களுக்கு ஓய்வு அதிகம். அதாவது இங்கே இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ அப்போல்லாம் ஒரு மணி நேரம் கிடக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். காரணம் வேலை இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா இருக்கிறோம், என்ன செய்கிறது, வெட்டி கதெல்லாம் பேசிகிட்டு இருக்கு, இந்த மாதிரி இப்போ ஒரு தொண்டு செய்யுமே, நாலு பேரோட கூடி நல்ல இது செய்வேன்னு அந்த நோக்கத்தில் எல்லாம் நாங்கள் போய் வேலை செய்து இந்த மாதிரி அந்த தமிழ் திருநாள் பொங்கல் இதெல்லாம் போய் நாங்கள் ஏற்பாடு பண்ணி எல்லாத்தையும் கூட்டி செய்கிறது. அந்த காலகட்டத்தில் தான் நம்ம அண்ணாதுரை கூட ஜலங்கைக்கு வந்தது. அதுக்கு ஏற்பாடு பண்ணதெல்லாம் நாங்கள் தான். இப்படி அந்த நாள் தான் அதில் போய் சேர்ந்தது. எனக்கு வேலை வெட்டி கிடையாது, எங்கே போனால் வேலை கிடைக்கிறது கிடையாது. அதனால தான் நாங்கள் அந்த இதுக்கு நாங்கள் இது பண்ணோம். இளைஞர்களுக்கு மற்ற வேலை கிடையாது. போனால் ஒன்று கேங்ஸ்டருக்கு போனோம். மற்ற வேலை அவங்களுக்கு தேவை. அந்த டைம் போகிறது ரொம்ப ஒரு நாள் போகிறது ரொம்ப கடுமை. அப்படி இருக்கும்போது எல்லோரும் வந்து நிறைய பேர் நிறைய சிங்கப்பூர் ஓல்டு சிங்கப்பூர் இருந்தது. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கிளைகள் வச்சு இன்றைக்கி எல்லாம் வைராகி பச்சை ரொம்ப பேர் இருக்கிறாங்க. அவங்களாம் வச்சு அந்த நேரத்தில் இளைய வட்டங்களை கூப்பிட்டு எல்லாம் இது பொது தொண்டு தான், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு இது வேணுமா, ராமகிருஷ்ண மிஷனில் நாராயண மிஷனில் அப்போல்லாம் வந்து வந்து பணம் கிடைக்க கஷ்டம், அங்கெல்லாம் போய் வசூல் பண்ணி கொடுப்போம். இந்த டின்ன தூக்கி இதில் அப்போல்லாம் ஸ்கூல் பிள்ளைங்க போவார். எல்லாம் நாங்கள் இளைஞர்கள் தான் போய் இந்த மாதிரி தொண்டுகள் செய்கிறது போகிறது. பெரிய ஒரு விழா பொங்கல் விழான்னு கொண்டு வருவோம், பெரிய விழாக்கள் செய்வோம். நீங்கள் இப்போ சீர்திருத்த சங்கம் கேள்விப்பட்டிருக்கீங்க. அப்போ நாங்கள்லாம் தமிழர் சங்கம் சீர்திருத்த சங்கம் எல்லாம் சேர்ந்து பெரிய விழாவெல்லாம் அந்த காலகட்டத்தில் இதுதான் எங்களுடைய பொழுதுபோக்கு. அந்த நேரத்தில் இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு வந்து அவங்க வந்து வந்து சிங்கப்பூரை வந்து ஒப்படைச்சிட்டு போகக்கூடிய நிலைமையெல்லாம் ஆகி போச்சு. அதனால் ரொம்ப நெருக்கடியான நிலை. அந்த நேரத்தில் வந்து நம்ம இது தமிழர் மட்டும் இல்லை, மலாய்க்காரங்க சைனா சீனர்களுக்கெல்லாம் கூட போய் நாங்கள் உதவி செய்வோம். இந்த கோயில் சம்மந்தப்பட்ட இதை கூப்பிடுவாங்க, இதாக போய் நாங்கள் போய் கலந்து அவங்களோட வேலை செய்வோம். அதே மாதிரி இப்போ கோயில் இப்போ இங்கே ஒரு சீன கோயில் இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. இந்த கோயில் அங்கே ஜலங்கையில் தான் இருந்தது. இவங்களோட கலந்து விழாக்கள் அதெல்லாம் நாங்கள் செய்வோம். டியூஷன் கிளாஸ்லாம் கிடையாது அந்த நேரம். இப்போ படித்து கொடுக்குற பிள்ளைங்களுக்கெல்லாம் நாங்கள் என்ன பண்ண, தனியாக வீடு எடுத்து எல்லாம் வந்து மற்றவங்க யார் நம்ம வேலை பிள்ளைங்க யாராவது இருக்காங்களோ அவங்கள கூட்டி வந்து டியூஷன் இலவசமாக சொல்லி கொடுக்குறது வந்து. அப்போ ஒரு பெருநாள் இதெல்லாம் வந்து அவங்கள கூப்பிட்டு வச்சு ஒரு விழா மாதிரி கொண்டாடி அவங்களுக்கு சந்தோஷப்படுத்துறது. இது மாதிரி அந்த மாதிரி காலகட்டத்தில் அந்த மாதிரி செய்வோம். அந்த காலத்தில் நிறைய பேர் இது மாதிரி ஈடுபடுவாங்க, யாரும் ஒதுங்க மாட்டாங்க, யாராக இருந்தாலையும் வந்து உதவி செய்வாங்க. அவங்களால முடிஞ்சு இன்றைய அந்த காலகட்டத்தில் ஒரு வெள்ளியெல்லாம் ஒரு அஞ்சு காசுக்கு ஒரு இது வாங்கலாம், ஒரு பொருள் வாங்கலாம். இந்த காலத்து காலத்தில் வாழ முடியாது. அந்த காலத்தில் ஏதோ அவங்களால முடிஞ்ச உதவி செய்வாங்க. எல்லோரும் வந்து கோயிலுக்கு வர்றது, மற்றபடி இது இப்போ இது நாங்கள் ஒரு விழாக்கு ஏற்பாடு பண்ணுறோம். இப்போ இந்த அண்ணாதவரோடைய விழாக்கள் கூட ஒரு பெரிய விழா அங்கே செஞ்சோம். இது செய்யும்போது எல்லாருக்கிட்டையும் நாங்கள் வந்து இது பண்ணி நண்பாடை வசூல் பண்ணி அதோடு வந்து தான் பெரிய விழாக்கள்லாம் நாங்கள் செஞ்சது.